கழுதை குட்டி இயேசுவை சுமப்பதற்கு முன்பாக அவிழ்க்கப்பட்டது, அவரிடம் கொண்டு வரப்பட்டது, அப்பொழுது அது அவரை சுமந்து சென்றது. ஆமென். கர்த்தர் உங்களையும் அவரை சுமக்கும்படி செய்வார். ஆகவே நீங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளையாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வார், உங்களுடைய தனிமைகளை மாற்றுவார். நீங்க இனி தனிமையின் பாதையில கடந்து போவதில்லை, இனி வேதனையின் பாதையில கடந்து போவதில்லை, இனி துக்கத்தின் பாதையில கடந்து போவதில்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்ட கழுத நீங்க, ஆட்டுக்குட்டியை சுமக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய நன்மையினால் நீங்கள் நிரம்பும்படிக்கு ஆண்டவர் அவ்வாறு செய்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். அவரிடத்தில் நாம் மனத்தாழ்மையோடு அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை கொடுப்பதோடு அல்லாமல் அவரோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த வாரத்திலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நாம் இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக இயேசுவின் பவனியிலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். அதனால் உங்களுக்கு சில பாடங்கள் நன்மைகள் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம புஸ்தகத்திலே 13:13 இவ்வாறாக சொல்லுகிறது, கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. எல்லா கழுதையையும் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவனியில இயேசு எருசலேம் நகருக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இருந்த இடத்திலிருந்து எருசலேம் கிட்டத்தட்ட 2 மைல் அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இயேசு கழுதையின் மேல் ராஜாவாக ஏறி சென்றார். இயேசு கழுதையின் மேல் சென்றார். பவனியில் எத்தனையோ பேர் போனாங்க, ஆனால் அந்த கழுதை இயேசுவை சுமந்து சென்றது. மீட்கப்பட்ட கழுதை, ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்ட கழுதை போல ஆண்டவரை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, சாதாரண உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களோடு கூட வர விரும்புகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு சாதாரண ஆளையா, நான் ஒரு சாதாரண மனுஷன், என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சாதாரணம், நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு கழுதையையும் ஆட்டுக்குட்டியால் மீட்க முடியுமே, அப்படி தேவ ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்ட கழுதை நீங்கள். ஆண்டவர் உங்களை இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். அவர் ராஜாவாக உங்கள் மேல் உங்கள் மூலமாய் பவனி வர விரும்புகிறார். அவரை சுமந்து அவருடைய நறுமணத்தால் நீங்கள் எங்கும் செல்ல அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையைப் போல் இருப்பதில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையைப் போல் இருப்பதில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை புதிதாகிறது. ஓ, எப்படி கழுதை இயேசுவை சுமந்து சென்றதோ அதே போல ஆண்டவரை சுமக்கிற மனுஷியாக மனுஷனாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். இதோ இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினவோ அந்த சம்பவத்தை போல உங்கள் மேல் தேவன், உங்களோடு கூட தேவன் வரும்பொழுது தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. அந்த பவனியில அந்த கழுதையை அழைத்து செல்வதற்கு முன்பாக வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு 21:1 ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த கழுதையை அவிழ்த்து வர சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். கழுதைக்கு கூட ஒரு தீர்க்க தரிசனம், கழுதையை பற்றி கூட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினால் அந்த கழுதையின் மேல் பேசி அந்த கழுதையை பயன்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவர் பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். நான் ஒரு கழுத மாதிரி இருக்கிறேனே, கழுதையை பற்றி சொல்லும்பொழுது கழுதை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மிருகம், கழுதை ஒன்றுக்கும் புத்தி இல்லாத மிருகம் என்று சொல்வார்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து திட்டங்கள் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து நல் யோசனைகளை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து அவருடைய எண்ணங்கள் ஓ மிகவும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கலாம். வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். மத்தேயு 21:2 இவ்வாறாக சொல்லுகிறது, ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் ஓட்டத்திலிருந்து அவிழ்க்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். அன்பானவர்களே, கழுதை கட்டவிழ்த்து அவைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் உங்களை கட்டவிழ்த்து தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறீர்கள், இயேசுவின் செல்ல பிள்ளையாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வார், உங்களுடைய தனிமைகளை மாற்றுவார். இதை பார்க்கிற சிலர் நீங்கள் தனிமையோடு கூட இருக்கீங்க. நான் தனிமையில் செல்கிறேன், என் வாழ்க்கை தனிமையாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் தனிமைகள் பிரதானமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, நான் எப்போதும் தனியாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றிலும் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என் மனசில் ஒரு நிம்மதி இல்லை. தனிமை, தனிமை என்று நீங்கள் பயந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த கழுதை குட்டியை கட்டவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். கழுதை குட்டி இயேசுவை சுமப்பதற்கு முன்பாக அவிழ்க்கப்பட்டது, அவரிடம் கொண்டு வரப்பட்டது, அப்பொழுது அது அவரை சுமந்து சென்றது. ஆமென். கர்த்தர் உங்களையும் அவரை சுமக்கும்படி செய்வார். கட்டவிழ்க்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக அவருக்காய் சாட்சியாக இருப்பீர்கள். இன்னொரு இடத்துல வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இருவழி சந்தியில் இருக்கிற கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுதை இருவழி சந்தியில் நின்று கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அநேகர் இன்றைக்கு புலம்பி அழுகிற நிலைமையில் இருக்கிறார்கள். உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும் என்று சொல்லி ரெண்டு வழிகளில் குந்தி குந்தி நடக்கிறார்கள். இரண்டு மனதோடு காணப்படுகிறார்கள். ரெண்டு வழியில் இருவழி சந்தியில் நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட கழுதையாக நீங்கள் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவரை குறித்த ஒற்றை சிந்தையோடு காணப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் தன் வழிகளிலெல்லாம் அலைகழிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஓ, ஆண்டவர் சொன்னார், ரெண்டு வழி சந்தில் நிற்கிற கழுதையை கூட்டிட்டு வாப்பா. ரெண்டு மனதோடு இருக்கிற உன்னை ஆண்டவர் தேடுகிறார். என்னை மட்டும் நம்பு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏன் நீ குந்தி குந்தி நடக்க வேண்டும்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் முடிவெடுக்க முடியாமல் ஏன் நீ பயந்து திரிய வேண்டும்? என்னை நம்பிப்பார், உனக்கு நான் அற்புதம் செய்வேன். என்னை நம்பி என்னை சுமந்துப்பார், உன்னை நான் அடையாளங்களை காண செய்வேன். என்னை நம்பிப்பார், உன் வாழ்க்கையிலே நான் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் மகளே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் மகனே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறாய். நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. பலாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு செய்வதற்கு நீ தேவைப்படுகிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ தேவையான ஒரு மனுஷியாக, மனுஷனாக இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, உன்னை நான் அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். நீ ஆண்டவருக்கு வேண்டும். யாராவது உங்களிடத்தில் இதை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்ல வேண்டும் என்று மத்தேயு 21:3 சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இந்த கழுதைகள் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும், உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு வேண்டும். எத்தனை முறை பாவத்திலே உழன்று உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமில்லாமல் போகிறது, எத்தனை முறை வேதனைகளினால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போகிறது.
எத்தனை முறை நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீர்கள்? எத்தனை முறை இந்த உலகமும் பொய்யும் மாம்சமும் பிசாசும் சொல்லுகிறதினால் பாதிக்கப்பட்டு கலங்கி போயிருக்கீங்க? ஒற்றை மனதோடு, இரு வழிகளில் அல்ல, ஒற்றை மனதோடு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த கழுதைகள் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லும் பொழுது அவைகளை அவருக்கு கொடுத்து விடுவார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய அன்பை சொல்வதற்கு நீங்கள் தேவை. அவருடைய மனதுருக்கத்தை சொல்வதற்கு நீங்கள் தேவை. அவருடைய ஓ கிருபையை சொல்வதற்கு தேவை. புண்பட்டிருக்கிற, வேதனை அடைந்திருக்கிற இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பை சுமக்க ஒரு கழுதை தேவை. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. கட்டவிழ்த்து அவரிடம் வந்த நீங்கள் அவரை சுமந்து அவருடைய அன்பை கொண்டு செல்லுகிற பாத்திரமாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைப்பார். உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். உங்கள் வாழ்க்கை நன்மையினால் நிரம்பும். நீங்கள் இனி தனிமையின் பாதையில் கடந்து போவதில்லை. இனி வேதனையின் பாதையில் கடந்து போவதில்லை. இனி துக்கத்தின் பாதையில் கடந்து போவதில்லை. நீங்கள் நன்மையினால் நிரம்புவீர்கள். நீங்கள் நன்மையினால் நிரம்பும்படி ஆண்டவர் செய்யப்போகிறார். உங்கள் வாழ்க்கை நன்மையால் நிரம்பும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்ட கழுதை நீங்க. ஆட்டுக்குட்டியை சுமக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நல்ல ஆசீர்வாதங்களை இந்த பரிசுத்த வாரத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தம்முடைய அன்பினால் நிரப்புவார். உங்களை தம்முடைய கிருபையால் நிரப்புவார். உங்களை ஓ தம்முடைய மனமகிழ்ச்சியால் நிரப்புவார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கழுதை குட்டியை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்களும் உம்மை சுமக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, கழுதை குட்டியை போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை சுமந்து செல்ல உதவி செய்யும். உண்மையாய் உம்மை தேடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீர் அல்லவா? தனிமையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும். கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்ணீரை மாற்றும். கண்ணீர் மாறுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயங்களை மாற்றும். ஆண்டவரே, அசுத்த வல்லமைகளினால் வருகிற போராட்டங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் மாறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே அற்புத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொருவன் மேலும் இறங்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வாழ்க்கை ஓ இப்பொழுது மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தினால் நிரம்புகிறது. உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஓ, அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வருவார், இல்லத்திற்குள் வருவார். உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் இவ்வாறு ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் மீண்டுமாக மறுபடி பிறந்துள்ள அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிலே தொடர்ந்து நடவுங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் புதிதாக ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்குள் புதிய ஆவி உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நான் பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.